பொய்யான கருத்துக்களை பரப்பி ஜனாதிபதி மைத்ரிக்கும் பிரதமர் ரணிலுக்கும் இடையில் மோதலை ஏற்படுத்தி ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதி முயற்சியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவான ஒன்றிணைந்த எதிரணி செயல்பட்டு வருவதாக அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்கள கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அமைச்சர் மஹிந்த தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், සංවිධානය කරන අය හේතු කීපයක් සඳහන් කරලා තියෙනවා පාදයාත්‍රාවට. එකක් තමයි ව්‍යවස්ථා මරූගලෙන් බේරගන්න අපිත් එක්ක එකතු වෙන්න කියලා. தேசிய அரசாங்கத்துக்கு எதிராக பொது எதிரணியினர் மேற்கொள்ளவுள்ள பாத யாத்திரையை நியாயப்படுத்த பல காரணிகளை முன்வைக்கின்றனர். இவற்றில் ஒன்றுதான் புதிய அரசியலமைப்பை தடுத்து நிறுத்துவது. நாட்டில் நீண்டகாலமாக பொறையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்பட வேண்டுமாயின் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது அவசியம். ஆனால் அதனை குழப்புவதற்கு எதிரணியினர் முனைகின்றனர். அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பில் அரசியலமைப்பு சபையில் கருத்துக்களை முன்வைத்து வரும் தினேஷ் குணவர்த்தன மற்றும் பந்துல குணவர்த்தன போன்றோர் அதற்கு பின்னர் வெளியில் சென்று அரசியலமைப்பை உருவாக்குவது குறித்து விமர்சிக்கின்றனர். அதேபோன்று தற்போதைய அரசாங்கத்தில் பொருளாதாரம் மோசமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. உண்மையில் கடந்த ஆட்சி காலத்தில் சகல நாடுகளிடமும் கடன் பெற்று நாட்டின் பொருளாதாரத்தை படும் மோசமான நிலையில் இவர்கள் தள்ளிவிட்டிருந்தனர். தற்போதைய அரசாங்கம் அவற்றிலிருந்து விமோசனத்தை பெறும் வகையில் பல முன்னேற்றமான பொருளாதார நகர்வுகளை முன்னெடுத்து வருவதோடு அதற்கு சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறுகின்றது. இதுதான் உண்மை நிலை. ஆனால் ஒன்றிணைந்த எதிரணியினர் பொய்யான கதைகளை கூறி இரு கட்சிகளையும் மோதவிட்டு ஆட்சியை கவிழ்க்க முனைகின்றனர். இவ்வாறு பொய்களை கூறி மக்களை ஒன்று திரட்டாமல் உண்மைகளை கூறி மக்களை அணி திரட்டி காட்ட வேண்டும். ஆகவே இதன் உண்மைத்தன்மையை மக்கள் புரிந்து கொண்டு இவ்வாறானவர்களின் செயற்பாட்டுக்கு ஒருபோதும் இடமளிக்க கூடாது. සහයෝගය ලබා ගන්න පාක්ෂිකයන්ට වැරදි පණිවිඩයක් කියලා ජනාධිපතිතුමත් මේකට විරුද්ධ නැහැ කියන එක පෙන්වන්න අනිත් පැත්තෙන් මේ සම්මුතිවාදී රජය පිහිටලා තියෙන මේ ප්‍රධාන දේශපාලන පක්ෂ දෙක හප්පන්න කරපු දෙයක් මේක.